கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இயற்கை வரப்பிரசாதம் வந்து தண்ணீர் தான். ஆனால் நம்ம இருக்கிற சமுதாயம் பார்த்தீங்கன்னா தண்ணியை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் எல்லாத்துக்கும் தேவையில்லாமல் தண்ணியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை வந்து இன்னும் தொடர்ந்து வந்துச்சுன்னா நம்ம வருங்கால சமுதாயம் வந்து தண்ணீர் இல்லாமல் தான் கஷ்டப்படும். அந்த கதையை வந்து இப்போ எங்கள் வீட்டு மூலமாக பார்ப்போம். இவர் தாங்க எங்கள் அப்பா. இவர் தினமும் காலையில இருந்துச்சு நியூஸ் பேப்பர் படிக்கிறது வந்து வழக்குங்க. இவர் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது காஃபி வரலன்னா வீட்டுல ஒரு பெரிய சண்டையா நடக்குங்க. அதெல்லாம் சரி செய்யிட்டு குடும்பம் பண்றவங்கதான் இவங்கதான் எங்க அம்மா. எங்க அக்கா இவங்களை பத்தி சொல்லணும்னா எப்பயுமே தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம கேமரா அந்த பக்கம் திருப்புவாங்க. இவன் தாங்க என் தம்பி. இவன் காலையில எழுந்திரிச்ச உடனே என்ன பண்றான்னு நீங்களே பாருங்களேன். ஹலோ, என்ன மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வீட்டில் எப்படி இருக்காங்க? ஓ, நல்லா இருக்காங்களா? அப்படியே திரும்புங்க. இப்படி தண்ணி வீணாக்குறதால வருங்காலத்தில் வந்து எங்கள் வீடு என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்களேன்.
லிட்டர் தண்ணி எவ்வளோண்ணா? 500 ரூபாப்பா. என்ன இவ்வளோண்ணா சொல்கிறீங்க? ஏன்பா தண்ணி எங்கேயும் கிடைக்கிறது இல்லை, 500 ரூபாதான்ப்பா. என்ன கொடுங்கண்ணா ஒன்று. ஆ தம்பி எடுத்துட்டு வாப்பா தண்ணி. என்னப்பா ஆனால் என் தம்பியும் தண்ணி எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு கடை கடையாக சுற்றிட்டு இருக்குங்க. லிட்டர் தண்ணி எவ்வளோண்ணா? தண்ணி லிட்டர் 500 ரூபாப்பா. என்ன இவ்வளோண்ணா சொல்கிறீங்க? தம்பி இப்போ இருக்கிற வளர்ச்சிக்கு தான்ப்பா தம்பி ரேட்டு. ஏன்னா சரிப்பா வேலை செஞ்சுட்டு தண்ணி வாங்கிட்டு போ, வேலை வந்து செய்யுங்க. சரிண்ணா நம்ம ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு தண்ணி வாங்கிட்டு போகணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மலாம் காசுக்கோசரம் தான் எல்லாமே பண்ணுவோம். ஆனால் நம்ம வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்கோசரம் தான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டுருப்போம். அது என்ன கஷ்டப்படுறோம்னு நம்மளே பார்ப்போங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு தண்ணி வாங்கினு வந்துட்டேங்க, அதுவும் கொஞ்சம் தாங்க குடிச்சேங்க.